ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட கோடாட் இன்ஜினில் சேவ் டேட்டா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு பிளேயரோட பொசிஷனை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோவை. அண்ட் இந்த இடத்துல நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்களா. ஜஸ்ட் சிம்பிளாக வந்து ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், சீனை. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளேயர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஒரு அந்த பிளேயர்கோட ஸ்ப்ரைட் அண்ட் கொலிஷன் ஷேப் 2D. அண்ட் இந்த பிளேயரோட ஸ்கிரிப்டில் இது உங்களுக்கு எப்படி செய்யணும்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ஒரு பிளேயர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரியலன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட பழைய வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு பிளேயர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஜஸ்ட் இப்போ வந்து கோடிங்கை காட்டிடுறேன், பிளேயரோட கோடிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், இந்த பிளேயர் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு போகிறது தான். இப்போ இந்த பிளேயரோட ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இருக்குது, அண்ட் இன்னொன்று ஸ்பீடு அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பிளேயரோட ரைட் பொசிஷன், லெஃப்ட் பொசிஷன், டவுனு, அப்பு. ஸோ இந்த நாலு மூமெண்ட்டும் பிளேயர் பண்ணுறதுக்கான இது கீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ஸ்லைடு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஏன் இந்த மொத்தக்கு நாலு கீயும் ஒர்க்காக வைக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இது இந்த கோடிங் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான கோடிங் தான். ஓகே, ஸோ அப்படி தெரியலனாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னோடய ஓல்டு டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் எ பிளேயர் அப்படின்ற டியூட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் பண்ணுற கோடு உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்மளோட டியூட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு ரெண்டு பட்டனை கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, இந்த டேட்டாவை சேவ் பண்ண போகிறது தான், ஒரு பிளேயரோட பொசிஷனை நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்றி தான் ஒரு சேவ் சிஸ்டத்தை ரெடி பண்ணணும். ஸோ இப்போ சிம்பிளான ஒரு சேவ் சிஸ்டம் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து இதை நம்ம வந்து 2D வியூக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்றத பார்க்கணுன்னா, ஒரு ரெண்டு பட்டன் வேணும். ஒன்று வந்து சேவ் பட்டன் வேணும், அந்த ஒன்று லோடு வேணும். ஸோ இந்த வேர்ல்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பட்டன்ஸ் அப்படின்ற டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், எனக்கு இந்த பட்டன் வேணும், ஒரு பட்டன். திரும்பி இந்த வேர்ல்டிலே கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இன்னொரு பட்டன் ஆட் பண்ணிக்கோங்க, பட்டன். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட 2 பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பட்டன்ஸ்க்கு வந்து நம்ம நேம் மாற்றிக்க வேண்டியதான். இதுக்கு வந்து நான் என்ன மாற்ற போகிறேன்னா, சேவ் அப்படின்னு மாற்றிக்கிறேன், சேவ். இதுக்கு வந்து லோடு மாற்றிக்கிறேன், லோடு. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை மாற்ற வேண்டியதான். சேவுக்கு வந்து சேவ்னு எழுதிக்கலாம், அண்ட் லோடுக்கு வந்து லோடுன்னு எழுதிக்க வேண்டியதான், லோடு. இந்த ரெண்டு பட்டனையும் நம்ம எடுத்து அதோட பொசிஷனில் வச்சிடலாம். அண்ட் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் கணக்கு தர்ற மாதிரி. அண்ட் இது சேவ் பட்டன், இது லோட் பட்டன். ஓகே, நம்ம கேமை இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி சேவ் பண்ண போகிறோம், இதை யூஸ் பண்ணி லோட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ வந்து இந்த ரெண்டு பட்டனுக்கும் நம்ம வந்து உயிர் கொடுத்துடலாம். ஸோ இந்த பட்டனுக்கு நம்ம உயிர் கொடுக்கணும்னா, இந்த ரெண்டு பட்டனை வந்து நம்ம ஒர்க்காக வைக்கிறோம், சிக்னல்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நோடு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நோடு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ்டு அப்படின்ற ஒரு சிக்னல் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம எது கொடுக்க போகிறோம்னா, பிளேயர் கொடுக்க போகிறோம். ஏன்னா பிளேயர்கிட்ட தான் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ பிளேயருக்கு கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளேயரில் கனெக்ட் பண்ணணும்னா இந்தமாரி வந்துடும். நெக்ஸ்ட் இந்த லோடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் என்ன பண்ண போகிறோங்கன்னா, இதில் நோடை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரெஸ்டு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளேயரோட கனெக்ட் பண்ண போகிறோம், கனெக்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து ரெண்டு ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பிளேயரோட கோடிங் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இது வரைக்கும் பிளேயரோட கோடிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கோம்னா, ரெண்டு பட்டனை க்ரியேட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ரெண்டு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து வேர்ல்டில் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த டியூட்டோரியலுக்காக நான் வந்து இப்போ பிளேயருக்குள்ளேயே க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு எப்படி பிளேயரோட டேட்டாவை சேவ் பண்ணுறது, லோட் பண்ணுறது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக இதுக்குள்ளேயே க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, இதை எடுத்துருவோம். இந்த ரெண்டு பட்டனும் ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணுவோம்ல. ஸோ செக் பண்ணுவோம், பிரிண்ட் போட்டுக்கலாம். பிரிண்ட், ஓப்பன் க்ளோஸ், டபுள் கொட்டேஷன், சேவ்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இது சேம் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், லோடு அப்படின்னு எழுதிடுவோம். பிரிண்ட், ஓப்பன் க்ளோஸ், டபுள் கொட்டேஷன், லோடு. ஓகே, ஸோ இங்கே இது ரெண்டுமே கொடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுமே ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம இப்போ செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வச்சுப்போம், இதில் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, கேமை ரன் பண்ணுறோம், நம்ம கேம் ஒர்க் ஆகும். இப்போ ஜஸ்ட் என்ன, நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு பிளேயர் மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் சேவ் அண்ட் லோடு அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்களா, சேவ் லோடு அப்படின்னு ரெண்டு பட்டன் இருக்கும். இப்போ இந்த சேவை ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு சேவ் அப்படின்னு வரணும். ஓகே, சேவ்டு அப்படின்றது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு சேவ் வந்து என்ன பண்ணால், லோடுன்னு ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு லோடு அப்படின்னு வரணும். ஓகே, ரெண்டு பட்டனுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, ரெண்டு பட்டனுமே ஒர்க் ஆகுது, பிளேயர் மூமெண்ட்டும் நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து உண்மையான சேவ் சிஸ்டம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை சேவ் பண்ண போகிறோம். இப்போ அந்த பிளேயரோட மூவ்மெண்ட் ஆகும்போது பிளேயரோட பொசிஷனை நம்ம சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, பிளேயரோட பொசிஷனை வந்து நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன, எப்படி பிளேயரோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறது?
பிளேயரோட பொசிஷன் வந்து எக்ஸும் ஒய்யும் தான் பிளேயரோட பொசிஷன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது என்ட்ரு எடுத்துட்டு பிளேயரோட பொசிஷனை இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வேர் பிளேயர் பொசிஷனை நம்ம எடுக்கணும். ஸோ போஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் போஸ்ன்னு கிரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து பிளேயரோட பொசிஷனை எடுக்க போகிறோம். கெட்டு அண்டர் ஸ்கோட் பொசிஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட்டு ஓப்பன் க்ளோஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த பிளேயரோட பொசிஷனை எனக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும், அந்த போஸ் அப்படின்ற வேரியபிள்குள்ளே. ஓகே, ஸோ என்ட்ரு எழுத்திட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே பிளேயரோட பொசிஷன் என்ன அப்படின்றத. ஓப்பன் க்ளோஸ். இப்போ வந்து இந்த இடத்துல போஸ் அப்படின்றத கொடுத்துட வேண்டியதான். ஸோ போஸ்ன்னு கொடுத்துட முடியுமா, இந்த பொசிஷன் இந்த கெட்டுக்கு இதுக்குள்ளே என்ன கிடைக்குதோ அதை வந்து இது இப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கேம் வந்து ரன் பண்ணுறேன். கேமை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒன்றுமே நடக்காது, சிம்லர் கேம் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிடும். இப்போ வந்து என் பிளேயர் வந்து இந்த இடத்துல இருக்கார். ஓகேவா, ஸோ இப்போ நான் இந்த சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது கீழே வந்து பொசிஷன் கிடைக்குது பாருங்கள், பிளேயரோட பொசிஷன். ரெண்டு ஒரு பொசிஷன் கொடுத்துருச்சா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் இந்த பிளேயரை கொஞ்சம் இடத்துல மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ்ன்ற பட்டன் எழுத்து போகிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வேறு பொசிஷன் கிடைக்குது பாருங்கள், பிளேயர் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துல அவரோட பொசிஷன் எனக்கு கிடைக்குது. ஓகேவா, ஸோ பொசிஷன் கிடைக்கும் போது நல்லா பாருங்கள், எனக்கு பொசிஷன் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். எனக்கு பொசிஷன் வந்து டூ வேல்யூவாக கிடைக்குது. இந்த இடத்துல கமா தெரியுதா உங்களுக்கு, இது ஒரு வேல்யூவாகவும் அண்ட் இது ஒரு வேல்யூவாகவும், இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ, ரெண்டு வேல்யூவாக கிடைக்குது. ஸோ அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்குது, எக்ஸ் ஒரு வேல்யூ கிடைக்குது, ஒய் ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த கோடிங்கு போயிடலாம். பொசிஷனை எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இப்போ இந்த புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து சேவ் சிஸ்டத்துக்கானது பார்ப்போம். ஓகே, ஸோ சேவ் சிஸ்டத்தை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பொசிஷன் இங்கே இடத்துல வாங்கியாச்சு, பொசிஷன் ஈக்குவல் டு போஸ் அப்படின்றத கிடச்சாச்சு, ஒரு பொசிஷனை நம்ம எடுத்தாச்சு, இதை தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் இந்த பொசிஷனை. ஓகேவா, ஸோ இதை வந்து நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட்டு கூட வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு எது சேவ் பண்ண போகிறோமோ அதை எடுத்து வச்சுக்க போகிறோம், இதை தான் சேவ் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இதை வந்து ஒரு டிரெக்டரி நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எங்கே நம்ம ஃபைல் சேவ் ஆகணும் அப்படின்ற ஒரு பேத்து அண்ட் அந்த என்ன டைப்பில் சேவ் ஆகணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். எல்லாத்தோட டாப்பில் வந்துருங்க, டாப்பில் வந்துட்டு வேரியபிளை கொடுக்க ஆரம்பிச்சுருங்க, வேர். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா, ஒரு பேத் அப்படின்றத க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பேத்னு வச்சுக்கோங்க, பேத் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, யூசர் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் சேவ். ஓகேவா, ஸ்லாஷ். ஓகே, ஸோ இந்த இது ஒரு ஃபைல் டிரெக்டரி நம்ம உருவாக்கியிருக்கோம், இந்த டிரெக்டரிக்குள்ளே வந்து நம்மளோட இது வந்து சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ என்னவா சேவ் ஆகணும், என்ன இது அதாவது எப்படி சேவ் ஆகணும் அப்படின்னு ஃபார்மேட் அப்படின்றது இங்கே கொடுக்க போகிறோம், வேர் சேவ். ஓகே, இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆர் ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு சும்மா சேவர் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக. ஓகே, ஆர் இது சேவ் இங்கே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு மேலே இந்த என்ன கொடுத்துருக்கோம், பேத் அப்படின்னு கொடுத்துருக்கோமா, ஸோ இந்த இந்த டிரெக்டரி இங்கே கொண்டு வரணும். ஸோ இந்த என்ன பண்ணோம், பேத் ப்ளஸ்ஸு எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்க போகிறோம், டபுள் கொட்டேஷன் சேவ் டாட் டேட். ஓகே, ஸோ இந்த ஃபைலாக சேவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பேத் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ வந்து ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ண போகிறோம், அதாவது நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து நம்ம கேம் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்காக தான் இந்த ரெண்டு இது யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளால் கேமை சேவ் பண்ணிவிட்டு திரும்பி கொண்டு வர முடியும், அதுக்காக தான் இது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கீழே போயிடலாம், நம்ம சேவ் பண்ணுற பேத்தை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டிரெக்டரியே கொடுக்கணும். ஸோ டிரெக்டரியை செக் பண்ணுறதுக்காக வேர் டிர். ஸோ டிரெக்டரிக்கு ஸ்டார்ட்டாக டிரெக்டரியை டிர்னு வச்சுக்க போகிறோம், டிர் ஈக்குவல் டு டிரெக்டரி அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க, டிரெக்டரி. ஓகே, டிரெக்டரி டாட் நியூ ஓப்பன் க்ளோஸ், அவ்வளோதான். ஸோ என்டர் டிரெக்டரி டாட் நியூ அப்படி ஓப்பன் க்ளோஸ் என்டர் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு நியூ டிரெக்டரியை ஓப்பன் பண்ண சொல்லிட்டோம். ஓகேவா, ஸோ அதை ஓப்பன் பண்ணிடும். ஸோ இஃபு ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம், இஃபு நாட் டிர் டாட் டிர் அண்டர் ஸ்கோட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ இது இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறதுக்கு தான், டிரெக்டரி அப்படின்றது ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கோடு. ஓப்பன் க்ளோஸ், எதை நம்ம கண்டுபிடிக்க சொல்ல போகிறோம், பேத். ஸோ மேலே ஒரு பேத் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதை தான் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்ல போகிறோம்.
ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் இதே ஃபார்மேட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டியதான். ஜஸ்ட் ஒரு இதுவுமே கிடையாது, ஒரு டேட்டாவை சேவ் பண்ணுறீங்களா. ஸோ இப்போ நான் போடுற அதே கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். சிம்பிளான மெத்தட். ஸோ ஒரு தடவைக்கு மேலே நீங்களே சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும், நீங்கள் வேறு வேறு இது பண்ண முடியும். டிர் டாட் மேக் ஓகே ரிக்கர்ஸ், இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிரெக்டரி இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு டிரெக்டரி வந்து உருவாக்கி கொடுத்துரும் அதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த கோடிங் வந்து முடிஞ்சிருச்சு, ஜஸ்ட் சிம்பிளாக அவ்வளோதான். இது வந்து நம்ம போஷி அந்த பிளேயர் எந்த நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய பேத் ஸ்டோர் பண்ணுறதுக்காக, இது ஜஸ்ட் அதுக்காக தான். இது வந்து நம்ம எதை சேவ் பண்ண போகிறோம் அதுக்காக அந்த டேட்டா. அண்ட் இது வந்து நம்மளோட பேத்து, டேட்டாவை எந்த இடத்துல சேவ் பண்ண போகிறோமோ அதுக்கான பேத்து அதுதான். ஓகேவா? ஸோ சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பேத்தில் வந்து நான் ஒன்று சேவ் பண்ண போகிறேன். ஸோ என்ன சேவ் பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி எதுக்குள்ளே சேவ் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், எந்த ஃபார்மேட், அதெல்லாம் நம்ம மேலே வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம டேட்டா எல்லாமே ஒரு ஃபைலில் தான் சேவ் பண்ணுவோம். வேர் ஃபைல் ஓகேவா ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் போட்டு எஃப்ஐஎல் ஃபைல் போட்டிருக்கோங்க டாட் நியூ. ஸோ நியூவாக ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறோம், க்ரியேட் பண்ணியாச்சு. நியூவாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, என்டர் எழுதிக்கோங்க. வேர் 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 கூட தேவையில்லை, நம்ம ஜஸ்ட்டு நேராகவே ஓப்பன் பண்ணிடலாம். ஃபைல் டாட் ஓப்பன். ஸோ ஒரு நியூவான ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஓப்பன் ஓகே, ஓப்பன் பண்ண ஃபைலுக்குள்ளே என்ன வச்சுக்கலாம், ஓப்பன் பண்ண ஃபைலுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரெண்டு வச்சுக்கலாம், ஒன்று ஆர்கியூமெண்ட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேவ், இந்த சேவ் வந்து எங்கேருந்து எடுக்கிறோம்னா மேலே ஒரு வேரியபிள் சேவ்னு க்ரியேட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த வேரியபிள் தான். செகண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது கொடுத்துக்க போகிறோம் ஃபைல். ஃபைலை என்ன பண்ண சொல்ல போகிறோம் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ நம்ம மேலே இருக்கிறதுக்கு ஈ போடணும், போட்டுக்கிறேன் டாட் ரைட். இப்போ வந்து ரைட் பண்ண சொல்ல போகிறோம், ரைட் அண்ட் ரைட் அப்படின்றது தான் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து ரைட் போட்டுக்க போகிறோம் இந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு ஈ ஆட் பண்ணி கேட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு ஃபைல் இந்த இந்த இங்கே ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வேரியபிளோட வேலை என்ன, நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நியூ ஃபைலில் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த க்ரியேட் பண்ண நியூ ஃபைலை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா சேவ் பண்ண போகிறோம். சேவ்ன்றதுக்கான மீனிங் என்ன, இந்த இடத்துல மேலே பாருங்கள், சேவ்ன்ற வேலை வந்து இந்த யூசர்ன்ற பேத்தில் இந்த டேட்டாவை சேவ் பண்ணணும், அதுதான் இதோட இது. ஓகேவா? ஸோ சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம்னா ரைட் பண்ணுறோம். ஆக்சுவலி சேவ் பண்ணல, நம்ம ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணுறதுக்கான பேத் தான் இது, டிரெக்டரின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு டிரெக்டரின்னு வச்சுக்கோங்க. இதில் தான் அந்த ஃபைலில் வந்து டாட் ரைட்டு, ரைட்டுன்னா நம்ம கொடுக்குற டேட்டாவை அதில் வந்து எழுதும், அதுக்கு தான் இந்த கோடு. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதில் இதுக்குள்ளே என்ன கொடுக்க எழுத சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஃபைல் ஓகே டாட் ஸ்டோர் அண்டர்ஸ்கோர் வேர் ஓகே, இந்த இதுக்குள்ளே ஒன்று ஸ்டோர் பண்ண போகிறோம். எதை ஸ்டோர் பண்ண போகிறேன், பொசிஷன் அப்படின்றதுக்காக போஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஏன் இதை நான் கொடுத்தேன்னா இந்த இதை தான் நான் சேவ் பண்ண போகிறேன் இதுக்குள்ளே. ஸோ போஸ் இதுக்குள்ளே சேவ் பண்ண போகிறோம் போஸ். அதுக்கப்புறம் சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஃபைல் ஓப்பனில் இருக்கக்கூடாது, எப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் அப்போயே க்ளோஸ் பண்ணிடணும், க்ளோஸ். ஸோ இது கோட் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இது புரியுதோ இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பிளேயரோட பொசிஷனை கெட் பண்ணுறோம். அண்ட் இந்த ஒரு டிரெக்ஷனோட பேத்து ஓகே, ஒரு டிரெக்டரி அதாவது தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு பேத்து இருக்கிற பேத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணி அதை வந்து ஃபைல் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது என்ன நேம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஃபைலை வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேவ் அப்படின்ற ஒரு பேத்து கொடுக்குறேன், அந்த பேத்துக்குள்ளே வந்து ரைட் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த பேத்துக்குள்ளே என்னத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், இந்த ஃபைல் டாட் இதில் பொசிஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து சேவ் டேட்டாவாக ரெடி பண்ணிட்டேன். இந்த சேவ் டேட்டா வந்து இப்போ நம்ம சேவ் ஆகுதா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது, இது லோட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் இப்போ வந்து இது எந்த எரரும் இல்லாமல் ரன் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம். சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த எரரும் வரலைன்னா இது வந்து கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜஸ்ட் அஸ்யூம்ஷன் தான். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நான் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சேவ் அண்டு நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வருது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்குன்னு பாருங்கள், இந்த லைனில் வந்திருக்கு, இந்த க்ளோஸ் லைனில் தான் வந்திருக்கு. ஓகே, ஓப்பன் க்ளோஸ் போடுவோங்க. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல பார்த்திங்கோங்க. ஸோ நான் ஓப்பன் க்ளோஸ் விட்டதால் தான் எரர் வந்துச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். நம்ம பிளேயர் கரெக்டாக மூவ் ஆகிற எல்லாமே ஒர்க் ஆகுது. அண்ட் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு வந்து சேவ் சேவ்டும் வருது பார்த்திங்களா, ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கேம் சேவ் ஆகிடுச்சு, பட் நம்ம வந்து லோட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இப்போ வந்து நம்ம லோட் பட்டனை க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து லோடில் வந்து சேம் சிமிலர் தான், வேறு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபைல், திரும்பி இந்த இடத்துல ஒரு ஃபைல் இது பண்ண போகிறோம். ஃபைல் ஈக்குவல் டு சேம் எஃப்ஐஎல், கேபிட்டல் எல் எஃப் போட்டுக்கோங்க. ஃபைல் என்ன போட்டுக்கலாம், ஃபைல் டாட் நியூ. ஓப்பன் க்ளோஸ், ஓகே. ஓப்ஸ், ஃபைல் டாட் நியூ. ஓகே, ஸோ இதோட கொடி முடிஞ்சிச்சு, இது கரெக்டாக. ஓகே, ஃபைல் டாட் நியூ அப்படின்றத போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஃபைலை வந்து மேலே என்ன பண்ணுமோ அதே தான், ஒரு ஃபைல் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், அதோட நியூவாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஃபைல் அப்படின்னு ஒரு நேம் வச்சிட்டோம். திரும்பி அந்த ஃபைலை என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். டாட் ஓப்பன், போன தடவை நம்ம என்ன பண்ணணும், ரைட் பண்ணோம். ஓகேவா, ஸோ இந்த தடவை நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். சேவ் கம்மா, ஸோ இப்போ வந்து பேத் கொடுக்குறோம், எதுக்குள்ளே அந்த ஃபைல் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துட்டு, அடுத்தது திரும்பி அந்த ஃபைல் அப்படின்ற ஃபைலை டைப் பண்ண போகிறோம். ஃபைல் டாட் ரீட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ரீடுன்றது தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபைல் டாட் ரைட்டுன்னு இருக்குது, சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல் டாட் ரைட்டுன்னு போடுவோம். அடுத்தது நம்ம சேவ் பண்ண டேட்டாவை நம்மளுக்கு எடுக்கிறதுக்காக ஃபைல் டாட் ரீட் அப்படின்றத போடுவோம். ஓகேவா, ஜோ ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ இது பண்ணியாச்சு, ஓகே, நம்மளோட டேட்டா இது பண்ணியாச்சு அண்ட் ரீடும் பண்ணியாச்சு. ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு டேட்டாவை எடுக்கணும், வெளியே எடுக்கணும். ஸோ இதை எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட் கோடு எடுத்து ஒரு வேரியபிளுக்குள்ளே போடணும். ஓகே, வேர், ஓகே, வேர் அப்படின்ற ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். வேர் பிளேயர் போஸ் அப்படின்றது வேரியபிளாக வச்சுப்போம். அண்டர் ஸ்கோட் போஸ் ஈக்குவல் டு கெட்டு, கெட்டுன்னு வெர்ஸாக போடக்கூடாது, ஃபைல் போடணும். ஃபைலில் தான் நம்ம கெட் பண்ணணும். ஃபைல் டாட் கெட் அண்டர் ஸ்கோர் வேர், ஃபைல்குள்ளே இருக்கிற டேட்டாவை நம்ம இப்போ கெட் பண்ண போகிறோம். ஓப்பன் க்ளோஸ் அண்ட் என்டர். அண்ட் இப்போ வந்து கெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓப்பன் க்ளோஸ் பிளேயர் பொசிஷன் அப்படின்றத நம்ம இப்போ வந்து பிளேயர் போஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா பிளேயரோட பொசிஷனை வந்து நம்மளுக்கு அது ரிட்டர்ன் பண்ணணும். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். நம்ம வந்து கேம் வந்து ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சேவ் பட்டன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிப்போம். சேவ் பட்டன் ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல கீழே வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணுவோம். ஆ, திரும்பி இப்போ ரன் பண்ணுவோம். ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டரில் தான் நம்ம பார்க்கணும் எல்லாம் கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு. ஏன்னா பிரிண்ட்டு நம்ம அதில் தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ சேவ் பண்ண போகிறேன். சேவ்டுன்னு வந்துருச்சு. லோட் பண்ண போகிறேன். ஓகே, லோட் பண்ணும்போது எனக்கு ஒரு பொசிஷன் கொடுக்குது பாருங்கள், பிளேயரோட பொசிஷன் கொடுக்குது. இப்போ வந்து நோ ப்ரா, இப்போ வந்து நான் பொசிஷனை மாற்றிட்டு இப்போ சேம் நான் திரும்பி லோட் பண்ணேன்னா எனக்கு பொசிஷன் கொடுக்குதா இல்லையான்னு தான் இப்போ செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பிளேயர் இங்கே இருக்கார். நான் இப்போ வந்து பிளேயரை நவுத்திட்டேன், இந்த இடத்துல நவுத்திட்டேன். நவுத்திட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து லோட் பட்டன் அழுத்துறேன் எனக்கு. பட் அப் நான் பிளேயரோட பொசிஷனை மாற்றிட்டேன், மாற்றினதுக்கப்புறமும் எனக்கு ஒரே பொசிஷன் தான் கொடுக்குது பாருங்கள். ஸோ அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன பொசிஷன் சேவ் பண்ணுமோ அது வந்து லோடில் இருக்குது. ஆனால் அந்த பொசிஷனை நம்ம பிளேயருக்கு இப்போ கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை எப்படி கொடுக்குறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இது க்ளோஸ் பண்ணிடலாம் அண்ட் இதை வந்து பெருசாக்கிக்கலாம். ஓகே, இது எல்லாமே கரெக்டாக இருக்காது. நம்மளுக்கு வந்து டேட்டாவை சேவ் பண்ணிட்டோம் அண்ட் வெளியவும் எடுத்துட்டோம். இப்போ சேவ் பண்ண டேட்டாவை நம்ம பிளேயருக்கு கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்குறது அப்படின்றது பார்ப்போம். பிளேயரோட பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில் ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு எப்படின்னா, நம்ம பிளேயருக்கு வந்து ஒரு ரெண்டு வேரியபிளை நம்ம க்ரியேட் பண்ணணும். பொசிஷன் டாட் எக்ஸ் அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ பொசிஷன், நம்ம இப்போ இந்த இடத்துல கொடுக்குற பொசிஷன் வந்து நேராக பொசிஷன் வந்து பிளேயருக்கு போயிடும். பொசிஷன் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு பிளேயர் போஸ், ஒரு பாக்ஸ் மாரி போட்டுக்கோங்க. ஓப்பன் க்ளோ, ரெண்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ போட்டுட்டு ஜீரோன்னு கொடுத்துருங்க. ஏன் இது, ஏன் என்ன காரணம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அடுத்து திரும்பி ஒரு பொசிஷன் அப்படின்றத ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து எக்ஸுக்கு கொடுத்துட்டோம், இப்போ வந்து ஒய்க்கு கொடுக்க போகிறோம். பொசிஷன் டாட் ஒய்
equal to player post open close the brackets, okay, so square brackets put achi. Okay, so in the 0 அப்படி 1 அப்படின்றது என்ன அப்படினா ஒண்ணு இல்ல இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த x இந்த player அப்படிங்கற போஸ்ட்க்குள்ள நமக்கு என்ன கிடைக்குது ரெண்டு வேல்யூ கிடைக்குது ஓகேவா சோ ரெண்டு வேல்யூ கிடைக்கும் போது நம்ம அது வந்து x க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் y க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் கரெக்ட்டா சோ நம்ம வந்து ஒரே வேல்யூ நம்ம இப்போ கொடுத்துட்டோம்னு வெச்சுக்கோங்க x க்கே ஒரே வேல்யூவா எடுத்துறோம் அப்ப y ோட பொசிஷனுக்கு நமக்கு பொசிஷன் கிடைக்காது சோ அதால நம்ம எப்படி பண்ணனும்னா இந்த பிளேயர்ல வந்து ரெண்டு பொசிஷன் கிடைக்கும் ரெண்டு வேல்யூ கிடைக்கும் x வேல்யூ கிடைக்கும் சோ 0 ல இருக்குறது வந்து x வேல்யூவா இருக்கும் 1 ல இருக்குறது வந்து y வேல்யூவா இருக்கும் இது பேரு இன்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்வாங்க சோ என்ன பண்ண போறேனா ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குறத வந்து x க்கு கொடுத்துக்கோன்னு சொல்றேன் இட்ஸ் ரொம்ப சிம்பிள் செகண்ட் நம்பரை வந்து y க்கு கொடுத்துற அப்படின்றது தான் இந்த இந்த 0 and 1 க்கான மீனிங் இந்த பார் கொடுத்து கொடுக்கிறதுக்கு ஓகே சோ எப்படி சொல்றேனா இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா இத வேல்யூ நம்ம x க்கு கொடுக்கணும் and இந்த வேல்யூ நம்ம y க்கு கொடுக்கணும் சோ அதுக்காக தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்றோம் So, this is the index number 0 and the index number 1. Okay, that's it. Okay, index value number. Now, what do we do? Game just run. Okay, run. We will ready the file. Close the file. We will cut the file. We will file. We will cut the file. We will cut the file. We will cut the file. Load the file. And cut the file. Close the file. So, the open layer is run. Dot close. Okay, file வந்து close பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? Run பண்ண போறோம். Okay, game run ஆகுது. இப்போ நம்ம இன்ஸ்பெக்டரை பார்க்க தேவல. Just name வந்து பெருசாக்கிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியிறதுக்கு. Okay? So இந்த இடத்துல save button இருக்கு. இந்த இடத்துல load button இருக்கு. நான் இந்த இடத்துக்கு போய்க்கிறேன். Okay-யா? போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்? Save button அழுத்த போறேன். Okay, நான் இங்க save பண்ணிட்டேன். இப்போ நான் இங்க வந்துட்டேன். Save ஆயிடுச்சு game. இப்போ வந்து இந்த பட்டனை press பண்ண போறேன். Okay, so I have game load. I have save it. I have to save it. So I have to save it. I have to save it. I have to load button. I have to save it. I have to load it. I have to load it. I have to load it. Okay, so I load it. I have to save it. I have to save it. I have to save it. So I have to save it. Okay, save பண்ணிட்டேன் save பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா நான் இங்க போய்ட்டேன்னு வெச்சுக்கோங்க ஓகே இந்த இடத்துல எனக்கு ப்ராப்ளம் வருதுன்னு வெச்சுக்கோ நான் கேம் வந்து லோட் பண்ணனும்னு நினைக்கிறேன் சோ இத பிரஸ் பண்ணனே எந்த இடத்துல நான் சேவ் பண்ணனும் அந்த இடத்துல கேம் வந்து லோட் ஆயிடுச்சு சோ நான் பிளேயரோட பொசிஷனை லோட் பண்ணி திரும்பி எடுத்துக்கிட்டேன் ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட் தான் ஓகேவா சோ நம்ம இதே மாதிரி பிளேயரோட பொசிஷன் ஹெல்த் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டேட்டாக்குள்ள ஒவ்வொண்ணா ஸ்டோர் பண்ணனும் இந்த இடத்துல சேவ் சிஸ்டம் ரெடி பண்ணிருக்கோம் பாத்தீங்களா இந்த இடத்துல சேவ் பண்ணனும் சோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிளா ஸ்டோர் பண்ணிருக்கேன் நீங்க டிக்ஷனரியா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு நான் என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன் போஸ் அப்படிங்கறது ஸ்டோர் பண்ணிருக்கேனா நீங்க சேம் அதே மாதிரி என்ன பண்ண போறோம் ஒரு வேரியபிளா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இதுதான் சிம்பிளான மெத்தட்ஸ் கேம்ல ஸ்டோர் பண்றதுக்கானது அதாவது சேவ் சிஸ்டம் மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சேவ் டேட்டாவை சேவ் பண்ணி நம்ம ரிட்ரைவ் பண்ணிடுவோம் இப்போ வந்து நம்ம கேமை க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆனா இப்போயும் வந்து என்னன்னா நம்ம வந்து கேம் அவுட் இந்த சிஸ்டம் அவுட் வெளிய வந்துட்டு தனியா நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணா கூட என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த லோட் வந்து வேலை செய்யும் எந்த இடத்துல பொசிஷன் அப்படிங்கறது வேலை செய்யும் இது பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா அதோட பொசிஷன் வந்து வேலை செஞ்சிட்டே இருக்கும் ஏனா இது வந்து இந்த லோட் பட்டன் வந்து எங்க இருந்து எடுக்கணும் நம்ம யூசர்ன்ற ஃபைல் குள்ள எடுக்கும் சோ அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு இப்போ உங்களுக்கு பாத்துருங்க இந்த ப்ராஜெக்ட்ல போய் இந்த பாருங்க ஓபன் ப்ராஜெக்ட் டேட்டா ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா இத கிளிக் பண்ணி போங்க இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகுது பாருங்க நம்ம சர்வர் அப்படிங்கறது கிளியர் பண்ணி சேவர் அப்படினு கிளியர் பண்ண பாத்தீங்களா அது இங்க இருக்கு பாருங்க சோ இதுக்குள்ள வந்து என்ன பண்றோம் save.dat அப்படிங்கற ஒரு ஃபைல் உருவாகி இருக்கு பாருங்க இந்த ஃபைல ஓபன் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 0 and 1s அப்படிங்கறது காட்டும் ஓகேயா சோ இந்த ஃபைல் குள்ள அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே சிம்பிளா வந்து நம்ம அந்த நார்மலா அந்த ஃபைல வந்து உங்களால ஓபன் பண்ண முடியாது ஏனா பட் நம்மளோட டேட்டா வந்து அதுல சேவ் ஆயிடும் ஓகே இது வந்து க்ளோஸ் பண்ணு ஓகே ஓகே சோ வந்து நீங்க எப்படி எங்க இருந்து உங்களுக்கு சேவ் ஆகுதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து ஒரு ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா சோ இந்த வேரியபிள் என்ன பாத் அப்படிங்கற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த டேட்டாவை கொடுத்தோம் யூசர் அப்படினு கொடுத்து சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதோ நமக்கு வந்து பாத் கொடுத்துருக்கு பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும் அதுக்கு அப்புறம் சேவ் டேட்டா அப்படினு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அந்த வேரியபிள் தான் இந்த இடத்துல ஒரு இதா வந்திருக்கு நம்ம டேட்டாவை சேவ் பண்றதா வந்திருக்கு ஓகே சோ நம்ம சிம்பிளா ஒரு சேவ் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டோம் சோ இத வச்சு நீங்க பெரிய இந்த கேமுக்குனால ஒரு சிம்பிளா ஒரு ஹெல்த் ஒரு பிளேயரோட ஸ்கோர் பாயிண்ட் எல்லாமே நீங்க சேவ் பண்ணி ஒரு தனி ஃபோல்டர்ல வைக்கலாம் ஓகே சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் வந்து இன்னும் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கறேன்